ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மீன் என்னன்னு கேட்டிங்கன்னா கோல்டன் சிக்லெட். ஸோ காய்ஸ், இது வந்து லைக் மலாவியை சேர்ந்த சிக்லெட். இது வந்து மபூனா சிக்லெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி. ஸோ அதில் ஒரு ஃபேமிலியை எடுத்து தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சிக்லெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்டியான சிக்லெட் தான். ஸோ பிக்னஸ் கூட சூஸ் பண்ணி வளர்க்கலாம். பட் ஆஃப்ரிக்கன் சிக்லெட்னு வந்தால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் வீடியோவில். முதல்ல நம்ம இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ காய்ஸ், முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிஹெச் லெவல். ஸோ வந்து இந்த ஆஃப்ரிக்கன் சிக்லெட்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் ஹையராக இருக்கணும். 7.5லேருந்து 9 இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பிஹெச் லெவல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர். ஸோ வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 24 இருந்து 20 மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வாட்டரோட டிடிஎஸ் லெவல், ஸோ டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 இல்லை 170 கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து அதுதான் ஒரு இந்த மீனோட நேச்சர் வாட்டர் டிடிஎஸ் லெவல். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் டிடிஎஸ் லெவல் இந்த மீனுக்கு மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ டேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ராக்ஸ் ஆட் பண்ணுங்கள், அண்டு கீழே வந்து ஸ்டாண்ட்ஸ் இல்லை குட்டி குட்டி கிரேவல் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இதுங்க வந்து கொஞ்சம் சாண்ட்ஸ் கிரேவல்ஸை நவுத்திட்டுருக்கோம். ஸோ அது வந்து டெரிட்டரியல் செட் பண்ணவும் இல்லை அதில் ப்ரீட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கும் அந்த மாதிரி. கிட்டத்தட்ட இந்த மீன் வந்து ஒரு 4 இருந்து 5 வரைக்கும் வளரும். ஸோ ஃபீமேல் சின்னதாக இருக்கும், மெயில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். மெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கர் கலர்லேயும் இருக்கும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா தான் பேருக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் இதுங்க ரெண்டு குட்டியில் இருக்கும்போது எப்படி இருக்கும்னா ஃபீமேல் மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாம் கோல்டன் கலர்ஸில் தான் இருக்கும். மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது தான் இதுங்க வந்து அந்த டார்க் கலர் வருது மெயிலுக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து மெயிலில் டிஃப்ரென்சைஸ் பண்ண முடியும். ஸோ குட்டியாக இருக்கும்போது எல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளால் கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். அண்ட் இந்த சிக்லெட்டோட ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்லெட்டுக்குன்னே தனியாக ஒரு ஃபுட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டு வாங்கி நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெள்ளரிக்காய் இல்லை சின்ன கேரட் இதெல்லாம் போட்டு பாருங்கள். ஸோ அதையும் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து வைல்டில் கொஞ்சம் ஆல்கையும் சாப்பிட்ற மீன் தான். ஸோ உங்கள் டேங்கில் நீங்கள் வந்து செமி பிளான்டட் டேங்க் செட்டப் பண்ணிங்கன்னா ஆல்கை இஷ்யூவை பற்றி வரி பண்ணப்பட தேவையில்லை. ஏன்னா இதுங்க வந்து அந்த ஆல்கையை சாப்பிட்றோம். ஸோ அதனால் அந்த ஆல்கையை சாப்பிட்றதுக்காகவே நீங்கள் எக்ஸ்ட்ரா மீன் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த சிக்லெட் வந்து ரொம்ப அக்ரெசிவான சிக்லெட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லா வெரைட்டியும் அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது, இருக்குது பட் இதுங்கெல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவ். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சிக்லெட்டை நீங்கள் ஒரு குரூப்பாக ஆட் பண்ணுறீங்கன்னா, சேம் ஸ்பீஷஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து சண்டை வரும். ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக குறைச்சிக்கிட்டு நிறைய ஐடிங்ஸ் பிளேஸ் வச்சா தான் அந்த சண்டையை நம்ம வந்து குறைக்க முடியும். ஸோ அப்படி ஒரு வழி பண்ணால் தான் உண்டு. இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த மலாவி சிக்லெட் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சிக்லெட் மாறிய சிக்லெட்டை இன்னொரு சிக்லெட்டை வைக்காதீங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு மெயில் அண்ட் ஃபீமேல் ஒண்டி வாங்கிட்டு, ஸோ நல்லா மெச்சூரான மெயில் அண்ட் ஃபீமேல் ஒண்டி வாங்கிட்டு ஒரே ஒரு பேர் வாங்கி டேங்க்கில் விடுங்க. ஸோ ஹைடிங் ஸ்பாட்லாம் நிறைய கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு மலாவி சிக்லெட் பாருங்கள். ஸோ அதுலேயே மெயில் அண்ட் ஃபீமேலை வாங்கி டேங்க்கில் விடுங்க. சேம் கலரே வேண்டாம். ஸோ எல்லா கலரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், எந்த சிக்லெட்டுக்கும் சேம் கலரில் இருக்காது. ஸோ அப்படி விடுறதா இருந்தால் கூட நீங்கள் ஒரு மினிமம் 2 டேங்க் வச்சுருந்தா கூட அந்த டேங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 15-20 பேர்ஸ் விட சொல்லுவேன். அது ஏன்னா இவங்க வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஸோ இவங்க வந்து டெரிட்டரியலுக்காக பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா டாமினெண்ட்டாக யாரோ இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி டென்சிட்டி அதிகமாக போடுறதும் ஸோ வேறு வேறு ஸ்பீஷஸை போடுறதுனால ஸோ ஏதாவது ஒரு ஃபைட் நடந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சேசிங் நடந்தாலோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து அந்த ஃபைட் அண்ட் சேசிங் வந்து அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அதான் கலர் கலராக போகிறதும் வேறு வேறு ஸ்பீஷஸ் போகிறதுனால நம்ம வந்து இந்த ஃபைட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சிக்லெட்டை லூஸ் பண்ணுறதும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ டேங்க்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியும் ஃபைட் வராமல் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா வரும். ஸோ ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இருக்காது, சின்ன அளவுலேயும் முடிஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து சிக்லெட்ஸை ஆட் பண்ணும்போது வாட்டர் என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக அம்மோனியாவில் ரொம்பிடும், ஆனால் நல்லா வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் அம்மோனியாவில் அதிகமாக வந்துடும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம நல்ல ஃபில்ட்ரேஷன் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சிக்லெட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ அதுதான் மெயினே. ஸோ க்ளீனாக இருந்தால் அது வந்து அடியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வீக்லி ஒரு 50%
இல்லாட்டி ஒரு 20% மாற்றுங்க. ஸோ அதை கம்பல்சரியாக பண்ணுங்கள். அண்டு நீங்கள் வந்து ரெகுலராக ஃபீட் பண்ணுற மாதிரி முயற்சி எடுங்க. ஸோ நீங்கள் வந்து சிக்லெட் வச்சுருக்கீங்க, அதே ஒரு கம்யூனிட்டி டேங்கில் அந்த சிக்லெட்டை வச்சுருக்கீங்கனாலே அதுக்கு ரெகுலராக ஃபீட் பண்ண பாருங்கள். ஸோ வந்து இன்றைக்கி ஒரு வேளை விட்டுறலாம், இல்லை இன்றைக்கி ஒரு நாள் விட்டுறலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறாதீங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொன்று அடித்து ஒன்று ஒன்று காயப்படுத்திக்குங்க. ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் ஒன்று இப்படி செட் பண்ணலாம், ஒரே ஒரு 2-3 ராக் மட்டும் வச்சுட்டு யார்கிட்டயோ ப்ரீடிங் பேர் இருந்தால் ப்ரீடிங் பேர் மட்டும் வாங்கிட்டு அந்த ஸ்பீஷியஸ் டேங்காக செட் பண்ணலாம். ஸோ ப்ரீடிங் பேர் மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி செட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் கைஸ், நீங்கள் வந்து இந்த சிக்லெட்லாம் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேங்க்கை நீங்கள் வந்து கவனிச்சிங்கனாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பிஹேவியரில் இருக்குமா, ஒன்று ஒன்று ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் சரி சண்டை போயிட்டுருக்கோம், அது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் சரி ஜோடியாக இருப்பாங்க, ஸோ நல்லா உங்ககிட்டயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சிக்லெட் வந்து நீங்கள் எல்லாம் வைக்கணும்னு நினைக்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் ஆட் பண்ணி பேர் பேராக ஆட் பண்ணி நீங்கள் வைக்கணும்னு நினைக்கப்போ மற்ற சிக்லெட்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மற்ற சிக்லெட் ஃபேமிலியை வந்து நான் இங்கே ஒரு பிக்சரில் நான் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் வந்து லேக் மலாவி சிக்லெட்டு தான். ஸோ எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஸோ அந்த நான் பிக்சரை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த பிக்சரை நீங்கள் வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எல்லாம் எப்படி ஏதுன்னு பார்த்து பாருங்கள். ஸோ எனக்கு வந்து அந்த எல்லா 140 சிக்லெட்ஸ் இருக்குதுல, அந்த 140 சிக்லெட்ஸோட வீடியோஸ் போடணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஸோ நான் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதோட அந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ்.